வணக்கம், நான் வித்யாசாகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் மார்க்கெட். ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய விஷயத்த பேசியிருக்கோம், நிறைய விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ஆப்ஷன்ஸில் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும், லைக் பண்ணவங்களுக்கும், கமெண்ட் பண்ணவங்களுக்கும், ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க, அப்போ தான் என்னோடய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நிஃப்டி கரண்ட் ஆப்ஷன்ஸ், ஓகே கரண்ட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கும். August 30 கரண்ட் ஆப்ஷன் தான் போயிருக்கு. இதில் என்ன புதுசாக நீங்கள் எனக்கு காமிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதாவது நீங்கள் என்ன நிஃப்டியில் எடுத்தாலும், அதாவது காலோ சரி புட்டோ எடுத்தாலும் பை தான் பண்ணுவீங்க. அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்து ஒரு மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிஃப்டியில் வந்து ஒவ்வொரு வீக்கும் எத்தனை பாயிண்ட் ஏறும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். எத்தனை பாயிண்ட்னா எதை பேஸ் பண்ணினா, ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து பை பண்ணும்போது 100 பாயிண்ட் ஏறிச்சு, கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க 100 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா, அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் மேக்ஸிமம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 1 ரூபா ஏறிச்சுன்னா 80 காசு ஏறும் அப்படின்றது தான் கான்செப்டாக இருக்கும். அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா 1 ரூபா ஏறிச்சுன்னா 60 காசு ஏறும், 1 ரூபா ஏறிச்சுன்னா 50 காசு ஏறும். லாஸ்ட் வீக்லாம் பார்க்க போகிறீங்க, லாஸ்ட் ஒரு 4 டேஸ்லாம் பார்க்க போனீங்கன்னா 1 ரூபா ஏறினா வெறும் 10 காசு தான் ஏறும். சாரி, ஆமாம், 10 காசு தான் ஏறும். 10 ரூபா ஏறினா தான் 1 ரூபா ஏறும், அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போது இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதான் நம்ம வந்து இப்போ இதில் ட்ரேட் பண்ண முடியாது, ஆனாலும் இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு காமிக்கணும், எந்த பக்கம்லாம் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். நல்லா பாருங்கள், லாஸ்ட் வீக்கில் வந்து நேற்று மட்டும் நிஃப்டி கரண்ட் ஆப்ஷன் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 11,450 போயின்னு இருக்குது, 11,500 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளார போயின்னு இருக்குது. இப்போது நேற்று ஏறின பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஏறி இருக்குமா, டவுன்லேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. நான் சொல்கிறது சாதாரணமாக சொல்கிறேன், 100 பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ஷனே 26 ரூபா தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது நீங்கள் 400லன்னு வச்சா கூட வெறும் 35 ரூபா தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் வந்தக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபா கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இதில் வந்து ஏன் கம்மியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போது ப்ரீமியம் அடி வாங்குது. ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு நாளைக்கும் ப்ரீமியம்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரீமியம். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நிஃப்டி ஏதோ கால் ஆப்ஷன் வாங்கினா அதான் ப்ரீமியம்லேருந்து ஒரு அமௌண்ட் அடி வாங்கும், டெய்லியும் அடி வாங்கும். அதான் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ், டெய்லியும் ப்ரீமியம் அடி வாங்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்ககிட்டருந்து வெளில போகும். அதுக்கான ஃபார்முலாஸும் இருக்குது, அதை நான் ஒவ்வொரு வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். ஓகே, ப்ரீமியம் அடி வாங்கிட்டு போக நம்மளுக்கு வந்து நிஃப்டி ஏறத்தை வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸுக்கு 26னா உங்களுக்கு 25 பைசா, இல்லை நான் 35 பைசா இந்த ரேஞ்சில் தான், 1 ரூபா ஆயிடுச்சுனா 35 பைசா தான் உங்களுக்கு வரும். அந்த ரேஞ்சில் தான் இப்போ மார்க்கெட் ரன் ஆகினு இருக்குது. ஸோ இதில் என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே இப்போ அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டுத்துலேயுமே செல் தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நிஃப்டி 100 நல்லா மேலே ஏறினே இருக்குது அப்படின்னா, கரண்ட் ஆப்ஷனில் புட்டில் செல் எடுக்காமல் கீழே போகிறாங்க. அதாவது சாரி, கீழேனா மேலே போகிறாங்க. அதாவது 11,500 ரூபாயில் வந்து கரண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க. அதாவது இந்த மாதத்தோட லாஸ்ட்டு 2 வீக் இதில் தான் வந்து இது பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து அடி வாங்குவோம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மேலே ஏறுற வேகம் கம்மியாச்சு. ஸோ வந்து கீழே இறங்குற சும்மா சும்மா ஒரு அடின்னா டக்குன்னு கீழே இறங்கிடும். 100 பாயிண்ட் தானே டக்குன்னு அன்றைக்கி மட்டுமே 50 பாயிண்ட் இறங்கிடும். இது எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கவனிச்சு நல்லா பாருங்கள். 11,400 ரூபான்னு வச்சுக்கி, 26 ரூபா ஏறி இருக்கு 100 பாயிண்ட் ஏறதுக்கு. 100 பாயிண்ட் ஏறதுக்கு இது இறங்குறது பார்த்தீங்கன்னா 41 ரூபா இறங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா 20% சாரி, அப்படியே 2-1 மடங்கு வந்து அதிகமாக இங்கே வந்து நம்மளுக்கு கிடைச்சிரு. அதே கொஞ்சம் மேலே போய் பாருங்கள், அதாவது 250 பாயிண்ட்டும் 300 பாயிண்ட்டுக்கு மேலே செல் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், 122 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 71 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 70 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இங்கே கீழே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கூட போகிறதில்ல, கீழே வரும், 66 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ரூபா இல்லை 16,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். 2 மடங்கு அதிகம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது செல்லிங்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபம் அதிகம். கால் ஆப்ஷன் இப்போ கால் ஏறு, இப்போ கண்டிப்பாக ஏறப்போகுது என்னெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் பயங்கரமாக ஏறப்போகுது தெரிஞ்சு போச்சுன்னா
புட்டுல செல் எடுங்க, அதாவது மேல மேல போயிட்டு ஒரு 150-200 புட்டுல செல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ன்றது அதிகமா இருக்கும், வரக்கூடிய லாஸ்ன்றது கம்மியா இருக்கும். ஏன்னா மேல ஏறுது அப்படின்னா உங்களுக்கு அதாவது 35 பைசா தான், அந்த ரேஞ்சில் தான் ஏறுது. ஆனா கீழே இறங்குதுன்ற போது பயங்கரமா இறங்கும், ஏன்னா அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கீழே இறங்கும்போது மேலே ஏறதுக்கு 35 பைசா. இப்போ சடனாக கீழே இறங்கினா அதுக்கு வந்து வேகமாக இறங்கும், ஆனால் ஏன்னா அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. மேலே ஏறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கு. ஸோ இப்போ கீழே இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதோட வேகம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நல்லா தெளிவாக, ஏன் இந்த இடத்துல கரண்ட் ஆப்ஷன்ஸே பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியுதா. ஆனால் ஏறக்கூடிய மார்க்கெட் பாருங்க சுத்தமாக கம்மியாயிடும். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் கரண்ட் ஆப்ஷன்லேயே கூட நீங்கள் புட் எடுக்கலாம். அதாவது மார்க்கெட் நாளைக்கு 100 பாயிண்ட் ஏற போகுது அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் இப்போ கம்மியாயிடும். என்னன்னா வந்து மார்க்கெட் ஏறினாலும் உங்களுக்கு வந்து பாதி பைசா பாதி அமௌண்ட்டு தான் ஏறும், 26 ரூபா தான் ஏறும். இறங்கணும் அப்படின்னா 41 ரூபா இறங்கும். நீங்கள் வந்து கரண்ட்டாக இப்போ வந்து புட்டில் செல் எடுக்கிறீங்க, 100 பாயிண்ட் இறங்குது அப்படி திருப்பி நீங்கள் போட்டு தப்பு அதாவது புட்டில் செல் எடுக்கும்போது மார்க்கெட்டு இறங்குதுன்னா புட்டு ஏறும். அப்படி மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு 26 பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும் 100 பாயிண்ட் ஏறனால. ஆனால் வரக்கூடிய லாபம் சப்போஸ் 100 பாயிண்ட் இல்லை வெறும் 50 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு 20 ரூபா, அதாவது இங்கே 100 பாயிண்ட் ஏறினதுக்கான லாபம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். 100 பாயிண்ட் ஏறினா வரக்கூடிய லாபம் 50 பாயிண்ட்லேயே உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்களாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம என்னத்தனா ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே ஒரு டைரக்ஷன்லே தான் வரும், பை 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 பை. இந்த ஒரு தப்பான ஐடியாவை முதல்ல வெளியெடுங்க. மார்க்கெட்டில் எந்தெந்ததெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். இது வழியாக நம்மளால் பண்ண முடியும். செல் அடித்து மார்க்கெட்டில் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் செல் அடிக்கும்போது டபுள் த மணி, அதான் முக்கியமான இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். டபுள் த மணி, நம்ம வீட்டை கையில் காசு இருந்தால் மட்டும் தான் செல் அடிக்க முடியும். ஆப்ஷன் இதில் பை பண்ணோம்னா சிங்கிள் அமௌண்ட் 7000 ரூபா இருந்தால் போதும், ஆனால் அதே அமௌண்ட்டு இங்கே செல் அடிக்கணும்னா 14000 ரூபா இருக்கணும். ஆனால் வரக்கூடிய ப்ராஃபிட் 2 மடங்கு இருக்கும். அதுதான் வந்து இந்த செல்லிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கால் ஆப்ஷன்லேயும் நீங்கள் செல் எடுக்கலாம், புட் ஆப்ஷன்லேயும் செல் எடுக்கலாம். இப்போ கால் ஆப்ஷனில் வந்து எப்படி செல் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுங்க, ஒரு 1500 இருந்தால் 1300 எவ்வளோ போயின்னு இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா செல் எடுங்க. அப்போ வந்து செல் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் வரக்கூடிய லாபமும் 2 மடங்கு இருக்கும். இப்போ இப்போ கேஷில் வந்து அதை புட்டில் செல் எடுக்கிறீங்கன்னா மேலேயும் காலில் செல் எடுத்தீங்கன்னா கீழே எடுத்தால் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஐடியாஸ் இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க, உங்கள் ஐடியாஸ் சொல்லுங்கள். உங்கள் ஐடியாஸை ஷேர் பண்ணதுக்கு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.